இந்தியாவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணியில் தோண்டப்பட்ட 40-க்கும் மேற்பட்ட குழிகள் தற்போது ஜேசிபி இயந்திரம் கொண்டு மூடப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் சுடலமணி செல்வனிடம் கேட்கலாம். சுடலமணி செல்வன், 40-க்கும் மேற்பட்ட குழிகள் ஜேசிபி இயந்திரம் கொண்டு மூடப்படுவது குறித்து சொல்லுங்க. அங்கு அகழாய்வு பணிகள் முதற்கட்டமாக நிறைவடைந்து விட்டதா? எதற்காக அந்த குழிகள்லாம் மூடப்படுகிறது? இது அந்த முழுமையான தகவல்களை பதிவு செய்யுங்க. நிச்சயமா கோபாலகிருஷ்ணன், அதாவது உலக நாகரிகத்தின் தொட்டிலன் அழைக்கப்படும் இந்த ஆதிச்சநல்லூரில் கடந்த மே 25 தமிழக அரசு சார்பில் முதல் கட்டமாக அகழாய்வு பணியானது துவங்கியது. இந்த அகழ்வாய்வு பணியானது கடந்த வாரம் 30ஆம் தேதியுடன் அகழாய்வு பணியானது நிறைவு பெற்றுள்ளது. இந்த நிலையில் அகழாய்வு பணியில் 27 முதுமக்கள் தாளிகளும், மண்பானை ஓடுகளும், தமிழ் பிராமி எழுத்துக்களும், பழங்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பானை ஓடுகள், பானைகள் என ஏராளமான, அதாவது சுமார் 500-க்கும் மேற்பட்ட பொருள்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் அதாவது வாழ்விடங்கள், அதாவது இதற்கு முன்பு நடந்த 5 கட்ட அகழ்வாய்வுமே வாழ்விட பகுதிகள் என்பது கண்டுபிடிக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட முதற்கட்ட அகழாய்விலே வாழ்விட பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்விட பகுதிகள் தோண்டுவதற்காக ஆதிச்சநல்லூர் ஊரின் மையப்பகுதியில் சுமார் 40-க்கும் மேற்பட்ட குழிகள் அமைத்து இந்த வாழ்விட பகுதிகளானது தேடப்பட்டு வந்தது. அந்த நிலையில் இந்த வாழ்விட பகுதிகளில், அதாவது 21 வடிகால் குழாய்கள் என்று அழைக்கப்படும் சுடுமண்ணால் செய்யப்பட்ட வடிகால் குழாய்களும், தாய பொருட்களும், கூரை ஓடுகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், கீரல்கள், குறியீடுகள் என 500-க்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த 40 குழிகளில் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த வாரம் 30 அகழாய்வு பணி நிறைவு பெற்றதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த குழிகளில் இருந்து, அதாவது வாழ்விட பகுதியில் ஏற்கனவே அளவு செய்யப்பட்டதற்கு பின்னர் இந்த வாழ்விட பகுதிகளில் உள்ள 40 குழிகளும் தற்போது மூடுவதற்கான பகுதி முதல் பணியாக ஜேசிபி இயந்திரம் மூலம் 40 குழிகளையும் மூடும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த வாழ்விட பகுதியில் தவிர்த்து, அதாவது பரியல் கிரவுண்ட் எடுக்க என அழைக்கப்படும் இடுகாடு பகுதிகளில் 27 முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த 27 முதுமக்கள் தாளிகளும் கடந்த 1ஆம் தேதியில் இருந்து தற்போது வரை, அதாவது பானைகளை வெளியே எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பானைகள் வெளியே எடுத்த பின்னர் அந்த குழிகள் அனைத்தும் மூடும் பணியும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோபாலன்,